ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பலூன்னு சொன்னதுமே சிறுவர்களுக்கு மட்டுமல்லங்க பெரியவங்களுக்கும் அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விளையாட்டு பொருள். அப்படிப்பட்ட பலூனை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். பொதுவாக பலூன்கிறது குழந்தைகளுக்கும் சிறியவர்களுக்கும் சிறந்த மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு விளையாட்டு பொருள். மேலும் தற்போது பல விழாக்களிலும் பயன்படுத்தப்படும் ஒரு அலங்கார பொருளாகவும் இருக்குது. பலூன் பல வண்ணங்களிலும் பல வடிவங்களிலும் கிடைக்கிறது. பொதுவாக பலூன்கள் நவீன கண்டுபிடிப்புன்னு நாம நினைச்சிருப்போம். ஆனா பல நூற்றாண்டுகள் முன்பில் இருந்தே பலூன் இருந்திருக்கும்னு சொல்றாங்க. 14ஆம் நூற்றாண்டின் ஓவியங்கள் சிலவற்றில் உறைந்த பன்றியின் நீர்க்குழாயில் இருந்து தயாரிக்கப்பட்ட பலூன்களை சித்தரிக்கும் காட்சி அமைப்புகள் உள்ளன. கலிலியோ தமது பரிசோதனைக்கு பன்றியின் நீர்க்குழாயை பயன்படுத்தினார். அதில் அவர் காற்று எடையின் அளவை அளவிட முயற்சி செய்திருக்காரு. மைக்கேல் ஃபாரடே 1824 முதல் ரப்பர் பலூனை கண்டுபிடிச்சாரு. அவர் லண்டனில் உள்ள ராயல் இன்ஸ்டிடியூட்ல ஹைட்ரஜன் பரிசோதனையில அவற்றை பயன்படுத்தினாரு. ரப்பர் பலூனை ஒரு வருடம் கழித்து, அதாவது 1825 அப்போது முன்னோடி ரப்பர் உற்பத்தியாளராக இருந்த தாமஸ் ஹான்காக் என்பவர் பாட்டிலில் இணைக்கும் படியான சுருங்கி விரியும் சிரஞ்சு போல உருவாக்கி விற்பனை செய்ய ஆரம்பிச்சாரு. 1847 லண்டனில் முதல் முறையாக லேட்டெக்ஸ் பலூன்களை ஜேஜி இங்கிராம் என்பவர் தயாரித்து வெளியிட்டார். ஆனாலும் அவரால் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை பெரிய அளவில் உற்பத்தியை பெருக்க முடியவில்லை. 1970 ஃபாயில் பலூன்கள் விற்பனைக்கு வந்துச்சு. அவற்றின் விலை அதிகமாக இருந்தாலும் ரப்பர் மற்றும் லேட்டெக்ஸ் பலூன்களை விட அதிகமாக காற்று அல்லது வாயுவை தன்னுள் புகுத்தக்கூடிய வகையில் அமைந்திருந்ததால் மேலும் இவை இலகுவாகவும் இருந்தது. இன்றைய பலூன்கள் ரப்பர் டேலக்ஸ் அல்லது நைலான் துணி ஆகியவற்றால செய்யப்படுது. மேலும் இவற்றால் நமக்கு எந்த தீங்கும் வராது. இவை பல வண்ணங்களிலும் தயாரிக்கப்படுகின்றன. ரப்பர் பலூன்களில் தண்ணீரையும் ஊற்றி வைக்கலாம். அவற்றை தண்ணீர் பலூன்கள்னு சொல்றாங்க. இந்த வகையான பலூன் வண்ணங்களை ஒருவர் மீது ஒருவர் அடித்துக் கொள்ளும் விளையாட்டா பண்டிகையின் போது கொண்டாடப்படுது. இந்தியாவில் ஹோலி கொண்டாட்ட விழாக்களில் இம்முறையை பயன்படுத்தி வராங்களாம். பலூனை பற்றிய இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல வேற சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட்ஸ்ல நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.